ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்து சமையல். இன்னைக்கு நாம காரசேவ் எப்படி பண்ணுங்கிறத பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். இப்போ காரசேவுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட்ல கடலை மாவு. இதுக்கு 2 கப்பு கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் இதில் போட்டிருக்கேன். அடுத்த கப்பு நான் போடுறேன். இப்போ 2 கப் கடலை மாவு இதுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம், அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு, நைஸ் மாவு, அதே மாதிரி 2 கப் சேர்க்க போகிறோம். அதுவும் 2 கப், 1 கப் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 2வது கப்பும் சேர்த்தாச்சு. இப்போ 2 கப் கடலை மாவுக்கு 2 கப் அரிசி மாவு, நைஸ் மாவு, பச்சை அரிசி மாவு சேர்த்துருக்கோம். இனி இதுக்கு நம்ம வந்து ஒரு மிக்சி பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா நல்ல மிளகு 3 டேபிள்ஸ்பூன் நல்ல மிளகு, இது கூட நம்ம ஆட் பண்ணுறோம். 1, 2, 3 டேபிள்ஸ்பூன். உங்களுக்கு எரிப்புக்கு தக்கன கூடுதலும் சேர்த்துக்கலாம், கம்மியாக்கிக்கலாம். அது கூட 1/10 பல் வெள்ளைப்பூடும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி பிறுபிறுப்பாக பிடிச்சி வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக வேண்டாம், இந்த மாதிரி பிறுபிறுப்பாக பிடிச்சி வச்சுக்கணும். இதை நம்ம அந்த மாவு கூட ஆட் பண்ண போகிறோம். அந்த மாவு கூட நம்ம திரிச்சு வச்சுருக்கிற அந்த மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இனி இது கூட நம்ம 1/4 டேபிள்ஸ்பூன் காயப்பொடி இதில் சேர்த்துக்கிறோம். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, மிளகு வத்தல் பொடி, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு. இனி எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாட்டு, கொஞ்சம் லூசு, ரொம்ப சப்பாத்தி மாவுல கொஞ்சம் அந்த மாதிரி இந்த பதத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. இது கூட நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெய், நான் இது சுட்டுறதுக்காண்டி கடாயில் காய வச்சுருக்கேன் நல்ல சூடான எண்ணெய், இதில் நான் ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா கொஞ்சம் கூட நல்ல பொறுப்பொறுப்பாக இருக்கும் இந்த சூடு எண்ணெயை நம்ம சேர்த்தோம்னா. இப்போ இந்த மாதிரி சில்லு நம்ம இதில் இடியாப்ப நாளியில் இந்த சில்லை நம்ம போட்டுக்கிட்டு இதுக்குள்ளே நம்ம அந்த மாவை அப்படியே உருட்டி அதுக்குள்ளே அப்படியே போட்டுட்டு அப்புறமா நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அப்படி எண்ணெயில் டைரக்டாட்டு நம்ம அதை அப்படியே பிழியிறோம் பாருங்கள். இந்த மாதிரி பிழிஞ்சிக்கிடுங்க. இது ஒரு மெத்தடு காரசேவ் செய்கிறதுக்கு, இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு இருக்குது, இது இப்போ ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போட்டு அந்த சுறுசுறுப்பெல்லாம் கொஞ்சம் மாறின பிறகு நம்ம கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், ப்ரௌன் கலர், அதாவது கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம அதை எடுத்து வச்சுக்குவோம். நிறைய எண்ணெயெல்லாம் சேர்க்கணும்னு இல்லை, நமக்கு தேவையான அந்த முங்குற அளவுக்குள்ள எண்ணெய் போதும். பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்ல ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ சூப்பராக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்ல அழகாக வந்திருக்கு, முறுபொறுப்பாக வந்திருக்கு பாருங்கள். இனி இன்னொரு மெத்தடு, அது வந்து இந்த கண் உச்சாகப்ப இருக்கு பாருங்க, கண்ணாகப்ப இதில் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதே மாவு தான், அதை அப்படியே உருட்டி அதில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், நல்லா இருத்தி அதில் தேய்ச்சி தேய்ச்சி விடுறோம். நல்லா இருத்தி ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், அந்த அப்பையோட அந்த மாவை வச்சு அப்படியே அழுத்தி விடணும். அழுத்தி தேய்க்கும்போது அந்த காரச்சோவு குட்டி குட்டியாக ஆட்டு அதில் விடும் பாருங்க. இவ்வளோ நேரம் நம்ம இடியாப்ப நாளியில் நீளமாக இருந்து நம்ம அப்படியே ஒரு தேங்குழல் மாதிரி புளிஞ்சோம், இது வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்துட்டு பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விட்டோன்னா அந்த மாதிரி குட்டி குட்டியாக காய்ச்சல் வரும் பாருங்கள். இதுவும் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. இப்படி 2 மெத்தட்லேயும் நம்ம காய்ச்சல் பண்ணலாம், ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம்.
பாருங்கள் சூப்பராக மொறுமொறுப்பாக வந்திருக்குது. இந்த மாதிரி ரெண்டு மெத்தடில் நீங்கள் கார்சேவ் பண்ணலாம். இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி தேங்காய் உலக்கணா கூட நல்லா பிடிச்சிக்கிறோம். நல்லா பொறுப்பொறுப்பாக பாருங்கள், நல்ல ஒரு கிறிஸ்பியாக நல்லா பொறுப்பொறுப்பாக இருக்குது. எண்ணெய் எதுவுமே இல்லை பாருங்கள், அழகாக வந்திருக்குதுங்க. பார்த்திங்களா, நல்லா பொறுப்பொறுப்பாக இருக்குது. இதே மாதிரி அந்த கார்சேவும் நம்ம அந்த ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி இந்த குட்டி குட்டி கார்சேவும் உங்களுக்கு சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுவும் நல்ல பொறுப்பொறுப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டும் ரெண்டு விதத்தில் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் எதுவுமே அதிகம் குடிக்கவே இல்லை பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.